நீர்கோளம் இந்த லெசன் பார்த்திங்கன்னா நைன்த் நியூ புக்கில் இரண்டாவது பருவத்தில் பேஜ் நம்பர் எழுவத்தி எட்டாவது பக்கத்தில் வந்து இருக்குது டோட்டல் கொஷின் பார்த்திங்கன்னா எண்பது கொஷின் நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் வந்து நாற்பது கொஷின் வந்து பார்த்துருந்தோம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாற்பது கொஷின் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆண்டு சராசரி வெப்பநிலை டேஸாக இருக்கும் ஹேன்சர் வந்து இருபத்தொரு டிகிரி செல்சியஸ் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆண்டு சராசரி வெப்பநிலை இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸாக இருக்கும் நாற்பத்தி இரண்டாவது கொஷின் சரியானதை தேர்ந்தெடு ஹேன்சர் வந்து அனைத்தும் சரி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் கடல் நீரில் கரைந்துள்ள உப்பின் விகித அளவு ஓர்பியம் எனப்படும் ஓர்பியத்தின் அளவு வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாகவும் நிலநடுக்கோடு மற்றும் துருவ பகுதிகளில் குறைவாகவும் உள்ளது கடல் நீரில் கரைந்துள்ள உப்பின் விகித அளவு ஓர்பியம் எனப்படும் ஓர்பியத்தின் அளவு வெப்பமண்டல பகுதியில் அதிகமாகவும் நிலநடுக்கோடு மற்றும் துருவ பகுதியில் குறைவாகவும் உள்ளது நாற்பத்தி மூணாவது கொஷின் காஸ்பியன் கடல் நிலத்தால் சூழப்பட்டு இருந்த போதிலும் அதன் ஓர்பியத்தின் அளவு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பதினாலு சதவீதம் டூ பதினேழு சதவீதம் காஸ்பியன் கடல் நிலத்தால் சூழப்பட்டு இருந்த போதிலும் அதன் ஓர்பியத்தின் அளவு வந்து பதினாலு சதவீதம் டூ பதினேழு சதவீதம் நாற்பத்தி நான்காவது கொஷின் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் மேற்கு பகுதியில் உள்ள பெர்முடா முக்கோணம் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சாத்தான் முக்கோணம் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் மேற்கு பகுதியில் உள்ள பெர்முடா முக்கோணம் சாத்தான் முக்கோணம் என அழைக்கப்படுகிறது நாற்பத்தி ஐந்தாவது கொஷின் ஆழ்கடலில் ஏற்படும் நில அதிர்வுகளால் ஏற்படும் அலைகள் ஆன்சர் வந்து ஆழிப்பேரலைகள் ஆழ்கடலில் ஏற்படும் நில அதிர்வுகளால் ஏற்படும் அலைகள் வந்து ஆழி பேரலைகள் நாற்பத்தி ஆறாவது கொஷின் அலையாற்றல் மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ள இடம் ஆன்சர் வந்து இரண்டும் சரி கேரளா கடற்கரையில் உள்ள விளிஞ்சம் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் அலை ஆற்றல் மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ள இடம் வந்து கேரளா கடற்கரையில் உள்ள விளிஞ்சம் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் நாற்பத்தி ஏழாவது கொஷின் சூரியன் மற்றும் சந்திரனின் ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட கால கடல் நீர் உயர்ந்து தாழ்வது டேஸ் எனப்படும் ஹேன்சர் வந்து ஓதங்கள் சூரியன் மற்றும் சந்திரனின் ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட கால கடல் நீர் உயர்ந்து தாழ்வது ஓதங்கள் எனப்படும் ஓதங்கள் வந்து இரண்டு பிரிவு வந்திருக்கு ஒன்று உயர் ஓதம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாழ் ஓதம் நாற்பத்தி எட்டு உயர் ஓதங்கள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து இரண்டும் சரி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் புவி சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சூரியன் மற்றும் சந்திரனின் கூட்டு ஈர்ப்பு விசையானது கடலின் மேற்புற ஆலைகளை வலுவடைய செய்து உயர் ஆலைகளை உருவாக்குகின்றன இவை அமாவாசை மற்றும் முழு நிலவு தினங்களில் ஏற்படுகின்றன ஸோ உயர் ஓதங்கள் பற்றி பார்த்து வச்சுக்கோங்க புவி சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இந்த நேர்கோட்டில் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு இதே தாழ் ஓதங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா செங்குத்து அப்படின்னு வரும் ஸோ அதனால் நேர்கோடுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க நேர்கோட்டில் வரும்பொழுது சூரியன் மற்றும் சந்திரனின் கூட்டு ஈர்ப்பு விசையானது கடலின் மேற்புற அலைகளை வலுவடைய செய்து உயர் அலைகளை உருவாக்குகின்றன இவை அமாவாசை மற்றும் முழுநிலவு நிலவு தினங்களில் ஏற்படுகின்றன தாள் ஓதங்கள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து இரண்டும் சரி பூமி சூரியன் மற்றும் சந்திரன் செங்குத்து கோணத்தில் வரும்போது இவற்றின் ஈர்ப்பு விசையானது ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுவதனால் உயரம் குறைவான ஆலைகள் உருவாகின்றன இவ்வுயரம் குறைவான ஆலைகள் தாழ் ஓதங்கள் எனப்படுகின்றன ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செங்குத்து கோணம் அது வந்து நேர்கோடு ஐம்பதாவது கொஷின் சக்தி உற்பத்தி செய்ய சாத்தியக்கூறுகள் நிறைந்த மண்டலங்கள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி காம்போ வளைகுடா கட்சி வளைகுடா சுந்தரவன சதுப்பு பகுதிகள் ஓத சக்தி உற்பத்தி செய்ய சாத்தியக்கூறுகள் நிறைந்த மண்டலங்கள் வந்து காம்போ வளைகுடா கட்சி வளைகுடா சுந்தரவன சதுப்பு பகுதிகள் ஐம்பத்தி ஒன்றாவது கொஷின் பெரும்பாலான நாடுகளில் கடல் எல்லைகள் என்பது அவற்றின் கடற்கரையிலிருந்து டேஸ் கடல் மைல்கள் என கணக்கிடப்படுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பனிரெண்டு பெரும்பாலான நாடுகளில் கடல் எல்லைகள் என்பது அவற்றின் கடற்கரையிலிருந்து பனிரெண்டு கடல் மைல்கள் என கணக்கிடப்படுகிறது பன்னெண்டு கிலோமீட்டர் கிடையாது கடல் மைல்கள் ஐம்பத்தி இரண்டாவது கொஷின் பொறுத்துக ரெண்டாயிரத்தி பதிமூணு கடல் சட்ட மாநாடு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடைபெற்ற கடல் சட்ட மாநாட்டில் ஐநா சபை வந்து சில நாடுகளுக்கு வந்து கடல் மைல் வந்து நிர்ணயம் வந்து செய்தது அதாவது கடல் எல்லை ஸோ அப்படி நிர்ணயம் செய் செய்ததில் பார்த்திங்கன்னா ஜோர்டனோட கடல் எல்லை பார்த்திங்கன்னா மூணு கடல் மயில் பாலவ் வந்து அதனுடைய எல்லை வந்து மூணு கடல் மயில் பெனின் காங்கோ குடியரசு பார்த்திங்கன்னா இரநூறு கடல் மயில் எல் சால்வடார் பெரு சோமாலியா இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இரநூறு கடல் மயில் அதனுடைய எல்லைகள் ஸோ ஜோர்டன் மூணு கடல் மயில் பாலோ வந்து மூணு கடல் மயில் பெனின் காங்கோ குடியரசு இரநூறு கடல் மயில் எல் சால்வடார் பெரு சோமாலியா இரநூறு கடல் மயில் கடல் சட்ட மாநாடு நடைபெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஐம்பத்தி மூணாவது கொஷின் பெருங்கடல் நீரோட்டங்கள் வட அரைகோளத்தில் டேஸ் தென் அரைகோளத்தில் டேஸ் எனவும் நகர்கின்றன ஆன்சர் வந்து இரண்டும் சரி கடிகார திசையிலும் எதிர் கடிகார திசையிலும் பெருங்கடல் நீரோட்டங்கள் வட அரைகோளத்தில் கடிகார திசையிலும் வட அரைகோளத்தில் வந்து கடிகார திசையிலும் தென் அரைகோளத்தில் எதிர் திசையிலும் நகர்கின்றன கடல் நீரோட்டத்தை உருவாக்கும் காரணிகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி புவியின் சுழற்சி வீசும் காற்று கடல் நீரின் வெப்பம் மற்றும் ஊர்பியத்தில் உள்ள வேறுபாடு கடல் நீரோட்டத்தை உருவாக்கும் காரணிகள் வந்து புவியின் சுழற்சி வீசும் காற்று கடல் நீரின் வெப்பம் மற்றும் ஓர்பியத்தில் உள்ள வேறுபாடு ஐம்பத்தி ஐந்தாவது கொஷின் கடல் நீரோட்டங்கள் வெப்பத்தின் அடிப்படையில் இரு வகைப்படுத்துகின்றன ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இரண்டும் சரி வெப்ப நீரோட்டம் குளிர் நீரோட்டம் கடல் நீரோட்டங்கள் வெப்பத்தின் அடிப்படையில் இரு வகைப்படுத்துகின்றன அவை வந்து வெப்ப நீரோட்டம் குளிர் நீரோட்டம் ஐம்பத்தாறு தாளாட்சிய பகுதியில் இருந்து உயரட்சிய பகுதிகளை நோக்கி நகரும் நீரோட்டங்கள் டேஸ் நீரோட்டம் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து வெப்ப நீரோட்டம் அச்ச பகுதியிலிருந்து உயரட்சிய பகுதிகளை நோக்கி நகரும் நீரோட்டங்கள் வந்து வெப்ப நீரோட்டம் அதே பகுதியில் பகுதியிலிருந்து தாளட்சிய பகுதியை நோக்கி நகரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து குளிர் நீரோட்டம் ஐம்பத்தி ஏழு வெப்ப நீரோட்டத்திற்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து இரண்டும் சரி அட்லாண்டிக் பெருங்கடலின் வளைகுடா நீரோட்டம் பசிபிக் பெருங்கடலின் வட புவியடை கோட்டு நீரோட்டம் வெப்ப நீரோட்டத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து அட்லாண்டிக் பெருங்கடலின் வளைகுடா நீரோட்டம் பசிபிக் பெருங்கடலின் வட புவியிடைக் கோட்டு நீரோட்டம் ஆன்சர் வந்து இரண்டும் சரி ஐம்பத்தி எட்டு உயரட்ச பகுதியிலிருந்து தாளட்சிய பகுதிகளை நோக்கி நகரும் நீரோட்டங்கள் டேஸ் நீரோட்டம் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து குளிர் நீரோட்டம் உயர் அச்ச பகுதியிலிருந்து தாழ் அச்ச பகுதியை நோக்கி நகரும் நீரோட்டங்கள் வந்து குளிர் நீரோட்டம் என அழைக்கப்படுகிறது ஐம்பத்தி ஒம்பது தேசிய கடல்சார் நிறுவனம் எப்போது நிறுவப்பட்டது ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஆன்சர் வந்து ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தேசிய கடல்சார் நிறுவனம் எப்போது நிறுவப்பட்டது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தேசிய கடல்சார் நிறுவனம் தலைமையகம் எங்கு உள்ளது அதாவது தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் வந்து எங்கு உள்ளது ஆன்சர் வந்து டோனாபோலா இது எங்கே இருக்குது அப்படின்னா கோவாவில் வந்து இருக்குது தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் வந்து டோனாபோலா கோவா அறுபத்தி ஒன்று கங்கைவாழ் ஓங்கில் இந்தியாவின் தேசிய கடல்வாழ் உயிரினமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஹேண்ட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்து இந்த ஓங்கில் அப்படின்னா டால்பின் கங்கைவாள் டால்பின் வந்து இந்தியாவின் தேசிய கடல்வாழ் உயிரினமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து இந்த தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் வந்து இருக்கும் அதில் வந்து தேசிய சின்னங்கள் வந்து எந்தெந்த வருஷம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க அது படித்து வச்சுக்கோங்க அறுபத்தி இரண்டாவது கொஷின் உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு முக்கியமான கொஷின் இந்த மாதிரி கொஷினெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தி கிரேட் பேரியர் ரிப் உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு வந்து தி கிரேட் பேரியர் ரீப் அறுபத்தி மூணாவது கொஷின் தி கிரேட் பேரியர் ரீப் பற்றி சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏன் பாருங்கள் இது இந்த கொஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தனித்த பவள திட்டுக்களை கொண்டது எது இந்த தி கிரேட் பேரி ரீப் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தனித்த பவள திட்டுக்களை கொண்டது தொள்ளாயிரம் தீவுகளை உள்ளடக்கியது இரண்டாயிரம் கிலோமீட்டர் நீண்டு காணப்படுகிறது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பறந்து காணப்படுகிறது அமைவிடம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவின் குயின்லாந்து மாகாணத்தின் அருகே பவ பவள கடலில் உள்ளது இந்த குயின்லாந்து மாகாணம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவின் குயிலாந்து மாகாணத்தின் அருகே உள்ள பவளக்கடலில் உள்ளது ஸோ பார்த்து வச்சுக்கோங்க அறுபத்தி நான்கு பொறுத்தக சராசரி ஆழம் மீட்டரில் பசிபிக் பெருங்கடலின் சராசரி ஆழம் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இருபத்தி எட்டு மீட்டர் பசிபிக் பெருங்கடலுடைய சராசரி ஆழம் வந்து நாலாயிரத்தி இருபத்தி எட்டு மீட்டர் அட்லாண்டிக் பெருங்கடலுடைய சராசரி ஆழம் வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு மீட்டர் இந்திய பெருங்கடலுடைய சராசரி ஆழம் வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மீட்டர் தென் பெருங்கடல் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை சராசரி ஆழம் மீட்டரில் ஆர்க்டிக் பெருங்கடல் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து மீட்டர் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க சராசரி ஆழம் அறுபத்தி ஐந்தாவது கொஷின் பசிபிக் பெருங்கடலின் மிகவும் ஆழமான பகுதி இந்த மாதிரி கொஷின் எல்லாம் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பிருக்கு சோ ஸோ இம்பார்ட்டன் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மரியானா அகலையில் உள்ள சேலஞ்சர் பள்ளம் பசிபிக் பெருங்கடலுடைய மிகவும் ஆழமான பகுதி வந்து மரியானா அகலையில் உள்ள சேலஞ்சர் பள்ளம் ஸோ எத்தனை மீட்டர் அப்படின்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மீட்டர் இது வேணால் எழுதி வச்சுக்கோங்க பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மீட்டர் அறுபத்தி ஆறாவது கொஷின் அட்லாண்டிக் பெருங்கடலின் மிகவும் ஆழமான பகுதி ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பீருடோ ரிகோ அகலி அட்லாண்டிக் பெருங்கடலின் மிகவும் ஆழமான பகுதி வந்து பீருடோ ரிகோ அகலி ஸோ எத்தனை மீட்டர் அப்படின்னா எட்டாயிரத்தி அறநூற்றி ஐந்து மீட்டர் அறுபத்தி ஏழாவது கொஷின் இந்திய பெருங்கடலின் மிகவும் ஆழமான பகுதி ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜாவா அகலியில் உள்ள சுண்டா பள்ளம் இந்திய பெருங்கடலின் மிகவும் ஆழமான பகுதி வந்து ஜாவா அகலியில் உள்ள சுண்டா பள்ளம் ஸோ ஆழம் எவ்வளோ அப்படின்னா ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு மீட்டர் அறுபத்தி எட்டு தென் பெருங்கடலின் மிகவும் ஆழமான பகுதி ஆன்சர் வந்து தென் சாண்ட்விச் அகலி தென் பெருங்கடலின் மிகவும் ஆழமான பகுதி வந்து தென் சாண்ட்விச் அகலி ஆழம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து மீட்டர் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் மரியானா அகலியில் உள்ள சேலஞ்சர் பள்ளம் பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடல் இந்த பீருட்டோ ரிகோ அகலி பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் ஜாவா அகலியில் உள்ள சுண்டா பள்ளம் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் தென் சாண்ட்விச் அகலி பார்த்திங்கன்னா தென் பெருங்கடல் இப்போ இதே வந்து ஆழத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது அப்படியே சரியான வரிசை தான் இப்போ மரியானா அகலி ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பீரோட்டோ ரிகோ அகலி வந்து செகண்டு ஜாவா அகலி வந்து தேர்டு தென் சாண்ட்விச் வந்து ஃபோர்த்து மரியானா அகலி பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மீட்டர் அதற்கடுத்து இந்த பீரோட்டோ ரிகோ அகலி பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி அறநூற்றி அஞ்சு ஜாவா பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இந்த தென் சாண்ட்விச் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ இது சரியான வரிசையில் தான் வந்து இருக்குது பார்த்துக்கோங்க அறுபத்தி ஒம்பது ஆர்க்டிக் பெருங்கடலின் மிகவும் ஆழமான பகுதி ஆன்சர் வந்து பிரேம் கொப்பரை ஆர்க்டிக் பெருங்கடலின் மிகவும் ஆழமான பகுதி வந்து பிரேம் கொப்பரை இதனுடைய ஆழம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு மீட்டர் எழுவதாவது கொஷின் தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள நீரோட்டம் இந்த நீரோட்டத்தை பற்றி பார்த்திங்கன்னா புக்கில் வந்து ஒரு ஒரு பேப்பர் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து புக்கில் ஒரு டைம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நான் ஓரளவுக்கு தான் இதில் வந்து எடுத்திருக்கேன் நீரோட்டத்தை பற்றி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அதாவது குரூப் டூவா குரூப் ஃபோரானு தெரியல லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஜாக்ரஃபியில் இருந்து ஒரு நீரோட்டத்தை பற்றி வந்து கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நீரோட்டம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறத படிச்சுக்கோங்க லெவன்த்து ஸ்டாண்டர்ட் போகும்போது நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம் தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள நீரோட்டம் பார்த்திங்கன்னா பெண்குழா நீரோட்டம் இது வந்து குளிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது குளிர் நீரோட்டம் பெண்குழார் நீரோட்டம் வந்து ஒரு குளிர் நீரோட்டம் குளிர் நீரோட்டம் அப்படின்னா உயரட்சிய பகுதியிலிருந்து தாளட்சிய பகுதிகளை நோக்கி நகரும் நீரோட்டம் தான் குளிர் நீரோட்டம் அப்புறம் வெப்ப நீரோட்டம் அப்படின்னா தாளட்சிய பகுதியிலிருந்து உயரட்சிய பகுதிகளை நோக்கி நகரும் நீரோட்டம் வந்து வெப்ப நீரோட்டம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பெண்குழார் நீரோட்டம் தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள நீரோட்டம் எது பெண்குலா நீரோட்டம் எழுவத்தி ஒன்று வட அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள நீரோட்டம் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி வளைகுடா நீரோட்டம் வட அட்லாண்டிக் நீரோட்டம் லேட் ரடார் நீரோட்டம் கெனரி நீரோட்டம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வட அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள நீரோட்டம் வளைகுடா நீரோட்டம் வட அட்லாண்டிக் நீரோட்டம் லேட் ரடார் நீரோட்டம் கிணறி நீரோட்டம் எழுவத்தி இரண்டு தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள நீரோட்டம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பெருவியன் அல்லது ஹம்போல்டு நீரோட்டம் குளிர் தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள நீரோட்டம் வந்து பெருவியன் அல்லது ஹம்போல்டு நீரோட்டம் எழுவத்தி மூணாவது கொஷின் வட பசிபிக் பெருங்கடலில் உள்ள நீரோட்டம் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி குரோஷியா நீரோட்டம் ஓயோசியோ நீரோட்டம் அலாஸ்கா நீரோட்டம் கலிபோர்னியா நீரோட்டம் வட பசிபிக் பெருங்கடலில் உள்ள நீரோட்டம் வந்து குரோஷியா நீரோட்டம் ஓயோசியோ நீரோட்டம் அலாஸ்கா நீரோட்டம் கலிபோர்னியா நீரோட்டம் இந்த ஓயோசிய நீரோட்டம் பார்த்திங்கன்னா குரோஷியோ நீரோட்டத்தோடு இணையக்கூடிய பகுதி தான் பார்த்தீங்கன்னா ஆக்கைடோ அப்படின்ற ஒரு இடம் ஆக்கைடோ தீவு அந்த தீவு பார்த்தீங்கன்னா உலகின் மிக சிறந்த மீன்பிடி தலமாக இருக்குது அப்படின்னு வந்து இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க ஆக் அப்படின்ற தீவு வந்து உலகின் மிக சிறந்த மீன்பிடித்தலமாக வந்து இருக்குது நீங்கள் புக்கில் படிச்சுக்கோங்க எழுவத்தி நான்கு இந்திய பெருங்கடலில் உள்ள நீரோட்டம் ஆன்சர் வந்து மேற்கு ஆஸ்திரேலியா நீரோட்டம் இந்திய பெருங்கடலில் உள்ள நீரோட்டம் வந்து மேற்கு ஆஸ்திரேலியா நீரோட்டம் எழுவத்தி ஐந்து எழுவத்தி ஐந்தாவது கொஷின்லேருந்து எண்பதாவது கொஷின் வரைக்கும் பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கூற்று காரணம் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இந்த கூற்று காரணத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்களும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க தவறாக இருந்தால் கீழே கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் சரிங்களா எழுவத்தஞ்சாவது கொஷின் பாருங்கள் கூற்று ஏ வரைபடங்களில் கடல்கள் எப்பொழுதும் நீல நிறத்தில் கொடுக்கப்படும் காரணம் பி இது கடல்களின் இயற்கையான நிறத்தை காட்டுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் வரைபடங்களில் கடல்கள் எப்பொழுதும் நீல நிறத்தில் கொடுக்கப்படும் இது கடல்களின் இயற்கையான நிறத்தை காட்டுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ எழுபத்தி ஆறாவது கொஷின் கூற்று ஏ ஆழ்கடல் மட்குன்றுகள் கயாட் என்று அழைக்கப்படுகின்றன அனைத்து கயாட்களும் எரிமலை செயல்பாடுகளால் உருவானவை இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு இது இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றது கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் எழுபத்தி ஏழு கூற்று ஏ கடலடி தளத்தில் காணப்படும் ஆழமான குறுகிய பகுதி கடலடி பள்ளத்தாக்குகள் ஆகும் காரணம் ஆர் இவைகள் கண்டத்திட்டு சரிவு மற்றும் உயர்ச்சிகளினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன இதுக்கான ஆன்சர் வந்து கீழே வந்து கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் கூற்று காரணம் கூற்று வந்து கடலடி தளத்தில் காணப்படும் ஆழமான குறுகிய பகுதி கடலடி பள்ளத்தாக்குகளாகும் இவைகள் கண்டத்திட்டு சரிவு மற்றும் முயற்சிகளினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன எழுவத்தி எட்டு கூற்று ஏ வட்ட பவளத்திட்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் பரவலாக காணப்படுகின்றன வட்ட பவளத்திட்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் பரவலாக காணப்படுகின்றன காரணம் ஆர் ஆழமான பகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்கள் குறைவாக உள்ளன இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் எழுவத்தி ஒம்பது சுந்த ஆகலை காணப்படும் பெருங்கடல் ஆன்சர் வந்து இந்திய பெருங்கடல் இந்த சுந்தா அப்படின்றது புக்கில் புக்கு அதாவது புக்கு உள்ளே வந்து சுண்டா அப்படின்னு வந்து கொடுத்து வச்சுருக்காங்க சுந்தா அப்படின்றது தான் கரெக்டு சுந்தா அகலி காணப்படும் பெருங்கடல் வந்து இந்திய பெருங்கடல் எண்பதாவது கொஷின் கூற்று காரணம் கூற்று ஏ பாருங்க நிலத்தால் சூழப்பட்ட பகுதிகளில் ஓர்பியம் அதிகமாக உள்ளது காரணம் நிலத்தால் சூழப்பட்ட கடலில் விரிந்த கடற்பரப்பை விட நன்னீர் சிறிதளவாக சிறிதளவே கலக்கின்றது இதற்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் நிலத்தால் சூழப்பட்ட பகுதிகளில் ஓர்பியம் அதிகமாக உள்ளது நிலத்தால் சூழப்பட்ட கடலில் விரிந்த கடற்பரப்பை விட நன்னீர் சிறிதளவே கலக்கின்றது ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எண்பது கொஷின் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த லெசனுக்கான கொஷின் எடுத்து கொடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் செல்வன் சத்தியமங்கலம் ஈரோடு டிஸ்ட்ரிக் இதில் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் ஒரு பொருத்துக கொஷின் இருக்குது அது நான் டைப் பண்ணல அப்படியே நான் படிக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க புக் பேக்கில் இருக்கக்கூடிய பொருத்துகை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மரியானா அகலி மரியானா அகலி பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி மரியானா அகலி அடுத்து கிரேட் பேரியர் ரீப் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியா அடுத்து சர்கோசா கடல் இது எங்கே இருக்குன்னா வட அட்லாண்டிக் பெருங்கடல் உயர் ஓதம் வந்து கொடுத்துருக்காங்க உயர் ஓதம் வந்து அமாவாசை மற்றும் முழு நிலவு நாளில் தான் வந்து இந்த உயர் ஓதம் வந்து வரும் அதிக மழை கொடுத்துருக்காங்க கடலில் ஓர்பியம் குறைவு அதிக மழை பெய்யும் போது கடலில் ஓர்பியம் குறைவு அடுத்து குரோசியா நீரோட்டம் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஜப்பான் கடற்கரையோரம் கண்ட சரிவு கொடுத்துருக்காங்க அது வந்து இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் இது புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பொறுத்தகை கொஷின் நீங்கள் எந்த லெசன் படிக்கிறதா இருந்தாலும் புக்கில் படிச்சுட்டு படிங்க சரிங்களா தேங்க்யூ